டெய்லி ஜாப் அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லோக்கல் ஜாப்ஸ். தமிழக மக்களுக்கு குட் நியூஸ். இந்திய தபால் துறையில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அது குறித்த தெளிவான விவரங்களை பார்க்கும் முன்பு நீங்கள் எப்படிப்பட்ட வேலைவாய்ப்புகளை தேடுகிறீர்கள் என்பதை எங்களுக்கு கமெண்ட் மூலம் தெரியப்படுத்துங்கள். மேலும் அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் செய்வதுடன் பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்யுங்கள். இது பத்தின கூடுதல் விவரங்களுக்கும் இதுக்கு எப்படி அப்ளை பண்றதுங்கிறத தெரிஞ்சுக்கவும் இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான லிங்க இந்த வீடியோட எண்ட்ல நாங்க கொடுத்திருக்கோம், நீங்க பார்த்து பயனடைஞ்சுக்கலாம். இந்த டிஸ்பாட்ச் ரைடர் பதவிக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 6 காலி பணியிடம் இருக்கு. அதுல அன்ரிசர்வ்டுக்கு 5, ஓபிசிக்கு 1 இருக்கு. மாத சம்பளம் 19,900 இருந்து 63,200 ரூபாய் வரைக்கும் வழங்கப்படும். வயது வரம்பு 18 to 30 வரைக்கும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். அதே ஓபிசியா இருந்தா கூட 3 வரைக்கும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். அதாவது 33 வரைக்கும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி, அது மட்டும் இல்லாம வேற என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அதாவது இந்த மோட்டார் சைக்கிள், த்ரீ வீலர், அப்புறம் லைட் மோட்டார் வெஹிக்கிள், எல்லாத்துக்குமே எல்லா வாகனமுமே ஓட்டுறதுக்கான லைசன்ஸ் கண்டிப்பா கையில இருக்கணும். அது மட்டும் இல்லாம 8 கிளாஸ் பாஸ் ஆயிருக்கணும். 2 வந்துட்டு ப்ரொபேஷன் பீரியட், அதாவது ட்ரைனிங் பீரியட்ங்கிற மாதிரி ஒரு 2 உங்களுக்கு இருக்கும். மெத்தட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், அதாவது எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு டிரெக்டா தான் செலக்ட் பண்ணுவாங்க. நீங்க எப்படி ஓட்டுறீங்கிறது எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் வந்து செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட பர்த் சர்டிபிகேட், அப்புறம் ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட், அதாவது டிசி, அப்புறம் உங்களுடைய எஜுகேஷனல் சர்டிபிகேட், டிரைவிங் லைசன்ஸ், அப்புறம் வந்துட்டு இந்த ஜாதி சான்றிதழ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு காப்பி வச்சுக்கணும். அட்ரஸ் அண்ட் ஐடி ப்ரூஃப் கூட வந்துட்டு ஒரு காப்பி வச்சுக்கணும். இது எல்லாத்தோட ஜெராக்ஸையுமே நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட சேர்த்து அனுப்பணும். அது மட்டும் இல்லாம ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கூட நீங்க வந்துட்டு எக்ஸ்ட்ராவா வச்சு அனுப்பணும். அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஒன்று வைக்க வேண்டியிருக்கும், அது இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு போட்டோ கூட வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட சேர்த்து வச்சு அனுப்பணும். அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த என்வலப் இருக்கு இல்லையா, நீங்க எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு என்வலப்ல வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிஸ்பேச் ரைடர் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அட் MMS டெல்லி அப்படின்னு போட்டுட்டு அதை என்ன பண்ணணும், த சீனியர் மேனேஜர் மெயில் மோட்டார் சர்வீஸ் C121 நாராயணா இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஃபேஸ் 1 நாராயணா நியூ டெல்லி 110028, இதுக்கு ஸ்பீட் போஸ்டாவோ இல்ல ரெஜிஸ்டர் போஸ்டாவோ அனுப்பி வைக்கணும். இதுக்கு கடைசி நாள் ஏப்ரல் மாசம் 5 தான். இதுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பாக்கலாம். இந்த PDF கூடயே அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கு, அதுல ஒரு போட்டோ ஒட்டிக்கிட்டு அப்புறம் உங்க பேரை கேபிட்டல் லெட்டர்ல எழுதணும். அப்பா பேரு, எந்த போஸ்டுக்கு அப்ளை பண்றீங்க, உங்களோட நிரந்தரமான முகவரி, இப்ப நீங்க இருக்கிற முகவரி, அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட நேஷனாலிட்டி, உங்களோட டேட் ஆஃப் பர்த், வயசு, அப்புறம் ஜாதி, அதுக்கப்புறமா உங்களோட கல்வி தகுதி, அப்புறம் வந்து டிரைவிங் லைசன்ஸ் உங்களுக்கு எப்ப கிடைச்சது, அது எப்ப வரைக்கும் செல்லுபடி ஆகும், அந்த டீடைல்ஸ் போட்டுட்டு வேற ஏதோ நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் நீங்க எழுதிட்டு இதுல வந்து டேட்டு பிளேஸ் போட்டுட்டு உங்க சைனையும் போட்டுக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க வந்து ஃபுல்லா ஃபில் பண்ணி த சீனியர் மேனேஜர் மெயில் மோட்டார் சர்வீஸ் C121 நாராயணா இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஃபேஸ் 1 நாராயணா நியூ டெல்லி 110028 இந்த அட்ரஸ்க்கு ஏப்ரல் மாசம் 5 அனுப்பி வச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். அது மட்டும் இல்லாம இந்திய தபால் துறை வேலைக்காக காத்துட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயோ இல்ல ஃபேமிலி சர்க்கிள்லயோ இருக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க, அவங்களும் இந்த ஜாப்னால பயனடைய முடியும். இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஜாப் வேணுங்கறத எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க, அத நாங்க உங்களுக்கு ஜாபா பதிவிடுறோம். இன்னும் லோக்கல் ஜாப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.